மாப்பிள்ள அத்தை மாப்பிள்ள மாமா தேவதை பிறந்திருக்கு. ஆமா தேவதை பிறந்திருக்கு. ஒரு 100 200 புள்ள கையில வச்சு கொடுக்கத்த. இப்பவே பணத்தை ஆசை ஏற்படுத்த வேண்டாம், போங்க. சரிங்க. நான் புள்ள பெத்து கிடைக்கும் போது நீ என்ன விட்டுட்டு இப்படி மெடிக்கலுக்கெல்லாம் சரியா? பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு என் கைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டு என் கண்ணை தான் பாக்கணும், என்னையதான் அதிகம் பாக்கணும். அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க, நீங்க உங்க வேலைய பாருங்க. மானத்தை வாங்கிட்டு எப்பவும் நீ கம்மியா பேசணும், நான் பேசுறத நிறைய கேட்கணும். கல்யாணம் ஆனவங்க பூரா அப்படித்தானே இருக்காங்க. ரெண்டு பேரும் தொண தொணன்னு பேசினா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம்டா. சரி சரி. சீட்டு எப்போ சார் வாங்குவீங்க? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க சார். போகலாம் போகலாம் போ போ. ஐயனாரே, உன் வாழ்க்கையில் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன்பா. ஆனால் இப்போ குழந்தை பிறக்க போதுன்னு சொல்கிற, ட்ரீட் எதுவும் இல்லையா? கொடுத்துருவோம், அதுக்கு தானே கூப்பிட்ருக்கோம். எப்போ கொடுப்பேன்? ஏய் புள்ளதாச்சு பொண்ணு, பார்த்து பக்குவமாக நடந்துங்க. அதெல்லாம் அவன் பண்ணுவான். ஹலோ, அதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான், நானே வரேன். டேய் எங்கடா போற? டே ஐயா, நீங்கள் தான் அவனை ஊருக்குள்ள வாரிசு வாரிசுன்றீங்க. ஆனால் அவனுக்கு ஒரு வாரிசு வந்தவொடனே உங்களை மதிக்கிறானா? எப்படி ஓடுறான் பாருங்க. இப்போ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னையா? உன் மருமகனுக்கு அரும்பொன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து அரும்பொண்ணை உன் காலில் விழுவைக்கலாம்னு பார்த்தீங்க. ஆனால் உன் மருமகன் பண்ணுற வேலை எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் தான் அரும்பொன் காலில் விழுவுங்கன்னு நினைக்கிறேன். விழுவீங்க. என் கேஸ் ஒன்றா தோக்கலாம், ஆனால் என் வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் கண்டிப்பாக அவன் காலில் விழுவீங்க. அன்றைக்கி நான் அதை பார்ப்பேன், நீங்களும் என்னை பார்ப்பீங்க. அப்போ நான் இப்படின்னுவேன், நீங்களும் தலைக்கீழே குனிவீங்க. பாருங்கள். டேய் இன்னும்